Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். chicken குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வந்து chicken இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ நான் இன்னைக்கு chicken எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குடி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளி, இதுதான் நமக்கு தேவை. இப்போ சிக்கன் குழம்பு வைக்க முதல் இந்த மாதிரி ஒரு குக்கரில் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மல்லி இலையும் கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கலாம். நெட்டு நெட்டாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 6 அண்ணா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம தக்காளி, பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது ஒரு 2 கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் போகிற முடியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் கிரேவி மணி வேணுனாலும் உங்களுக்கு கெட்டியாக செய்யுங்க, இல்லை குழம்பு மணி வேணும்னா நல்லா தண்ணி விட்டு குழம்பு மணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மஞ்சள்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடி வந்து நான் வந்து இன்றைக்கி அரைச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடி தான் குழம்புக்கு சேர்க்க போகிறேன். வடைச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி இந்த மணி சேர்த்துக்கோங்க. வரமல்லி சேர்த்துக்கிட்டு ஒரு 15 நல்லா வறுத்துக்கோங்க. வரமல்லியை வந்து நல்லா எண்ணெய் எதுவும் விடக்கூடாது, வெறும் சட்டியில் அப்படியே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 15 பட்டை வத்தல் எடுத்து அதையும் இதோட சேர்த்து வறுத்துட்டு கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அந்த வாடை வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதை தான் நம்ம பொடியாக்கி குழம்புக்கு இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் சிக்கன் சக்தி மசாலா அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படி செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அரைச்சி வைக்கிறது. நான் அதனால் அந்த அரைச்ச பொடி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கரம் மசாலா மட்டும் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசால் வடை போகிற முடிய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா மசால் போட்டோன்னே அடியில் வந்து பிடிச்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசால் வடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் பால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்ற போகிறேன் குழம்புக்கு. இப்போ சிக்கன் எடுத்து நல்லா போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா எல்லாம் சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனோட எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டணும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டோன்னே இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலே வேகட்டும். சிக்கன் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா
திருப்பி ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தேங்காய் பால் ஊற்றினதே தண்ணியாக தான் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் லைட்டாக தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், எனக்கு தேங்காய் பால் ஆல்ரெடி ஊற்றிருக்கனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பத்தலைன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு குக்கரை வந்து நல்லா விசில் போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தால் போதும், சிக்கன் எல்லாம் வெந்துடும் வேகமாகவே. அதனால் 3 விசில் மட்டும் விடுங்க. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது இட்லி தோசை சாதம் எதுக்குனாலும் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.